ஸோ புது 1.17K அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 100 நாள் ஹார்ட்கோர் மோடில் சர்வே பண்ணேன். அண்ட் அந்த 100 நாள் நான் வந்து என்னென்ன பண்ணேன், எப்படி பண்ணேன் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேர்ல்டு ஆரம்பித்தோடனே வந்து சுற்றி பார்த்தேன். அண்ட் சுற்றி பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பில்லேஜர் டவரும் அப்புறம் ஒரு வில்லேஜையும் கண்டுபிடிச்சேன். ஸோ நான் முதல் வேலையாக போய் அந்த வில்லேஜுக்குள்ளே இருக்கிற நான் லூட்டால எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் மைனிங் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் 2வது நாள்லேருந்து 4வது நாள் ஃபுல்லாக நான் ரிசோர்ஸ் கேதர் பண்ணி இந்த மாதிரி ஆர்மர்க்கு அண்ட் டைமண்ட்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் அப்புறம் ஒரு ஃபார்ம் பண்ணேன் அப்புறம் ஃபுட்டுக்காக. அண்ட் 5வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தப்ப ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு. செவன் ஜஸ்ட்டில் தப்பிச்சேன் அதுலேயும். அண்ட் 6வது நாள் வந்து நான் ஒரு ஆர்மரை பிடிச்சி வச்சுருந்தேன். அண்ட் ஏன்னா நான் வந்து இவனுக்காக ஃபியூச்சரில் நிறையா பிளான் வச்சுருந்தேன். அதோட ஒரு வில்லேஜர் ப்ரீடரையும் கட்ட ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த வில்லேஜர் ப்ரீடர் வந்து இன்ஃபினிட்டாக நம்மளுக்கு வில்லேஜஸ் கொடுத்துட்டே இருக்கும், அதை வச்சு நம்ம ஓபியான ட்ரேட்ஸ் எல்லாம் பண்ணலாம். அப்புறம் 7வது நாள் வந்து ஒரு அனிமல் ஃபார்ம் பண்ணேன். அதோட நான் வந்து அந்த வில்லேஜர் ப்ரீடரையும் முழுசாக கட்டி முடித்தேன். 8வது நாள்லேருந்து 10வது நாள் வரைக்கும் இன்னும் நிறையா மைனிங் எக்ஸ்ப்ளோரேஷனும் பண்ணி புது வில்லேஜ் ஒன்று கண்டுபிடிச்சேன். இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு அது வந்து ஒரு மவுண்டன் குளர் அப்படியே முழுகி இருந்ததுனால வில்லேஜை காணோம், வெறும் 2-3 வீடு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டுக்கு ரிட்டர்ன் வரதுக்கே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அண்ட் 12வது நாள் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அனிமல் ஃபார்மை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் புதுசாக ஒரு வீடு கட்டலாமே அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையான பொருளெலாம் நான் வந்து கேதர் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் 13வது நாள் அந்த வீடை கட்ட ஆரம்பித்தேன். அண்ட் 14 to 15வது நாள் வந்து நான் ஒரு நெதர் ஃபோர்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கவர் பண்ணேன். ஒரு நெதர் போர்ட்டல் கட்டி அது கூட போய் அண்ட் 16வது நாள் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிடிச்சி வச்சிருந்த அந்த ஆர்மர் வந்து ஜாம்பியா மாதிரி இருந்தான். ஸோ அவனை இமீடியட்டாக நான் வந்து கியூர் பண்ணி எனக்கு அற்புதமான டிஸ்கவுண்ட்லாம் கிடச்சி நான் வந்து டைமண்ட் ஆர்மரே அவனை வச்சு வாங்கிட்டேன். மைனிங்கே பண்ணாமல் ஃபுல் டைமண்ட் ஆர்மர் கிடச்சிருச்சு. அப்புறம் 17, 18வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சுகர் கேன் ஃபார்ம் அப்புறம் ஒரு அயன் ஃபார்ம் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி கட்டிட்டு இருந்தேன். 19 to 21வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பிஸ் பண்ணரை கண்டுபிடிச்சி அதை வந்து எனக்கு லெவல் கிரைண்டராக நான் அதை மாற்றிட்டேன். அண்ட் 22 to 23 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு க்ராப் ஃபார்ம் அப்கிரேட் பண்ணி அப்புறம் ஒரு பீ ஃபார்மும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கட்ட ஆரம்பித்தேன். அப்புறம் 24வது நாள் இந்த பீ ஃபார்மை முடிச்சுட்டு அப்புறம் அயன் ஃபார்மும் திடீர்னு வேலை செய்யாமல் படிச்சு ஸோ அதையும் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டுறேன். அண்ட் 25வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் டூல்ஸ் மீத் ஒருத்தனை லெவல் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அவன் மூலமாக நம்மளுக்கு நிறையா டைமண்ட் டூல்ஸ் எல்லாம் கிடைக்கும். 26வது இருந்து 28வது நாள் வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா வில்லேஜஸை பிடிச்சி அவனுக்கிட்ட நல்ல நல்ல ட்ரேட்ஸ் எல்லாம் பண்ணி எமரால்டு கிரைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். 29வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெதரை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 30வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் பழைய அயன் ஃபார்ம் திருப்பியும் ஒர்க் ஆகும் போனால மொத்தமாக எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேற டிசைன் ஒன்று பண்ண ஆரம்பித்தேன். 30வது நாள் வந்து என்னோடய பழைய டூல்ஸ் மித் செத்தனால நான் புது டூல்ஸ் மித்தை வந்து நான் பண்ணி அவனை நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். 32வது இருந்து 40வது நாள் வரைக்கும் ஃபுல்லாக நான் ஒரு பம்கின் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவோட நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணலான்னு சொல்லி நான் என் புது டிசைன்லாம் ட்ரை பண்ணி செமையாக சொதப்பி அப்புறம் நெட்டை பார்த்து அதுலேயும் சொதப்பி. ஸோ இதுக்கு மட்டுமே 8 நாள் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க. 41வது நாள் இன்னும் கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணேன். 42வது இருந்து 45வது நாள் வரைக்கும் நான் நெதரை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் வந்து ஒரு நெதர் ஃபோர்ட்ரஸ் கண்டுபிடிச்சேன். அண்ட் இது வந்து வீட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருந்துச்சு. 46வது இருந்து 55வது நாள் வரைக்கும் நான் வந்து நான் சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவையும் நான் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு நீட்டாக மாற்றிட்டு அதுக்கடுத்து ஒரு நெதர் வார்ட் ஃபார்மும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கட்டினேன். 56வது நாள் நான் இன்னும் கொஞ்சம் நிறையா ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தேன். 57வது இருந்து 58வது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டோரேஜ் ஒரு பெரிய ஸ்டோரேஜுக்காகவே ஒரு பில்டிங் கட்டினேன். ஏன்னா தேவையில்லாத லைக் அவ்வளோ தேவையில்லாத பொருட்களாக இருக்கிற காபிள் ஸ்டோன் ஸ்டோன் டர்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஏரியா கட்டினேன். அண்ட் 59வது நாள் வந்து நான் ஸ்ட்ராங் ஹோல்டை கண்டுபிடிச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மக்கிட்ட ஒரு பேர்ல் கம்மியாக இருந்ததுனால நான் வீட்டுக்கு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு 60வது நாள் நான் திருப்பி தேவையான பொருட்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு கிட்ட போனேன். போய் எண்டர் டிராகனையும் ஃபைட் பண்ணேன். ஸோ அன்னைக்கு தான் நடந்துச்சு.
நான் வந்து 60 நாள்லேயே நான் எண்டு டிராகனை முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. இன்னும் நம்ம 100 நாள் ஆகலை, ஆனால் அதுக்குள்ளே எண்டு டிராகனை முடிச்சிட்டோமே, இப்போ மிச்சம் 40 நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி 61வது நாள்லேருந்து 70 நாள் வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். லைக் லெவலு ட்ரேடு இந்த மாதிரி என்னுடைய ஆர்மரில் மிஞ்சி போன என்சான்மெண்ட்டு எல்லாத்தையுமே நான் வந்து ட்ரேட் பண்ணி ஆர்மரில் போட்டுட்ருந்தேன். அண்ட் 71வது இருந்து 73வது நாள் வரைக்கும் நான் வந்து ஏன்ஷியன் டெப்ரிஸ் மைன் பண்ண போனேன். அண்டு லக்கியில் எனக்கு 7 கிடச்சிது. அண்ட் 74வது நாள் வந்து என் போ வந்து நான் மேக்ஸிமம் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணேன். எனக்கு 75வது இருந்து 78வது நாள் வந்து நான் எண்டுக்கு போய் நான் வந்து எலெக்ட்ரா தேடி ஒரு என் சிட்டிக்கு போனேன். அண்டு லக்கிலி எனக்கு ஒரு எலெக்ட்ராவும் கிடச்சிச்சு. அண்ட் 79வது நாள் இன்னும் கொஞ்சம் மைனிங் பண்ணேன் ஏன்ஷியன்ட் டெப்ரிஸ்க்கு. அண்ட் 80வது நாள் வந்து நான் பெரிய வீடு ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் நம்மக்கிட்ட ஒரு டீசெண்டான ஒரு நெதரேட் ஆர்மரும் இந்த டைமில் நம்மக்கிட்ட இருந்துச்சு. அண்ட் 81வது நாள் ஃபுல்லாக நான் சும்மா ஃப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன் விளாண்டுட்டு இருந்தேன் எலெக்ட்ரா வச்சு. அண்ட் 82வது இருந்து 100வது நாள் வரைக்கும் அந்த பெரிய பேஸை வந்து நான் கட்டுறதுக்கே டைம் வேஸ்ட் ஸோ 100 நாள் நம்ம மைண்ட் கிராஃப்டில் எப்படி சர்வே பண்ணேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சி யூ லேட்டர், குட் பாய்.